நம்ம டாடி இயேசு என்ன சொன்னார், உங்களை குறித்து என்ன என்ன சொன்னார், தாவீது என்ன சொன்னார், கத்தர் வீட்டை கட்டாராகில் கட்டிகள் பிரயாசம் விருதா. அங்க கவனிங்க, பிரயாசம் என்ற வார்த்தை. ஐயா நம்ம வேலைக்கு போகணும், அது பிரயாசம். சம்பாதிக்கணும், பிரயாசம். மனைவி பிள்ளைகளை காப்பாற்றணும், பிரயாசம். ஆனா அந்த பிரயாசங்களில அவரை ஃபஸ்ட்டு வைக்கணும், அப்போ உங்க பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் வார்த்தையை ஃபஸ்ட்டு வைக்கணும், அப்போ அவங்க பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவரை ஃபஸ்ட்டு வச்சுட்டீங்கனாவே அவர் கிருபை உங்களுக்கு ஆபரேஷன் ஆகும்ன்றேன். அவரை ஃபஸ்ட்டு வச்சுட்டீங்கன்னாவே ஒவ்வொன்றுக்கும் அவர் ஃபஸ்ட்டு. எப்போ அதை செய்ய போகிறப்பா, என்ன பண்ணணும், இதை செய்யணுமா செய்யலாமா, அதான் அவரை ஃபஸ்ட்டு வச்சுக்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் இஷ்டப்படி பண்ணிவிட்டு அப்புறம் பிரச்சனை வந்தோன்னே எப்பா என்னை காப்பாற்றும், அதை நான் சொல்லலை. அப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் உங்கள் இஷ்டம் போல் பண்ணிவிட்டு, எல்லாம் உங்கள் மனம் போல் பண்ணிவிட்டு, எல்லாம் உங்கள் ஃப்ளஷில் பண்ணிவிட்டு அப்புறம் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறதில்ல. ஒவ்வொன்றையும் எப்போ செய்யலாமா, என்னப்பா செய்யணும், ஒவ்வொன்றுக்கும் காத்திருந்து வார்த்தையை பெற்று ஓகே கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணால் உங்களுக்கு வெயிட்டாக வரும். ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பானா, நீங்கள் வெயிட் பண்ணால் வெயிட்டாக வரும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா ஃப்ளஷ் ஆகிரும். ஆபிரகாம் அவசரப்பட்டோம், ஃப்ளஷ். இஸ்மவேல் பிறந்தான், அவசரப்படாதீங்க. டோன்ட் பி ஹாஸ்டி. உங்கள் தாடி அந்த நேரம் வந்துருச்சுன்னா ஒரு வினாடியில் ஒரு இமைப்பொழுதில் எல்லாத்தையும் அப்படியே மாற்றிடுவாரையா. அதைத்தான் உங்களுக்கு நான் பேசுகிறேன்.